Good morning. I am Dr. B. Sivakumar, working as an assistant professor in commerce, SKSS Arts College, Tiruppanandal. In this video, we will see the preparation of cash budget in management accounting. For the student of BCom commerce, BCom computer application, advanced cost and management account subject in MCom, and accounting for manager subject in MCA. First of all, we will see the meaning of cash budget and discuss about the methods available for preparing cash budget. Then enter into solve the problem. Cash budget meaning. Cash budget is a summary statement of the firm's expected cash inflows and outflows over a projected time period. In other words, cash budget involves a projection of future cash receipts and cash disbursement over various times interval. Rokka varavu selavu thittam enbadhu oru nirvanathin utthesikkappatta kaala idavelil an nirvanam edhirpaarkkakoodiya rokka ulliidugal மற்றும் ரொக்க வெளியீடுகள் அடக்கிய ஒரு அறிக்கையாகும். அதாவது உத்தேசிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவை சொல்கிறோம். உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லும்போது ரொக்க பெறுதல்கள் ரொக்க வரவுகளை சொல்கிறோம். வெளியீடுகள் அப்படின்னு சொல்லும்போது செலவுகள் ரொக்க செலவினங்களை சொல்கிறோம். அண்ட் தென் மெத்தேட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஏ கேஷ் பட்ஜெட். என்னென்ன மெத்தேடில் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஒன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தேட், அண்ட் தென் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தேட், அண்ட் தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட் மெத்தேட். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தேட், பேலன்ஸ் ஷீட் மெத்தேட், இந்த ரெண்டு மெத்தேடும் லாங் டேர்மில் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தேட் வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தேடை நான் லாஸ்ட்டாக பார்ப்போம், அதில் சம்மு பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தேடை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தேட். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்து எழுதிக்கணும், கேஷ் பேலன்ஸை ஓப்பனிங்கை எழுதிக்கணும். அண்ட் தென் ஆட் ஐட்டம் டிப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் அண்ட் ரிசர்வ்ஸ், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ இதில் பணம் எந்தெந்த இதெல்லாம் வருமோ அந்த, அதாவது அசட் குறைஞ்சதுன்னா நம்ம விற்றுட்டோன்னு அர்த்தம், அந்த அமௌண்ட் வரும். லைபிலிட்டி கூடுதுன்னா கடன் வாங்கியிருக்கோம்னு இருக்கும், பணம் வரும். அசட்டை விற்றோம்னா பணம் வரும். ஸோ இதேமாரி பணம் வரக்கூடிய மூலங்களான உள்ள ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் லெஸ் கழிக்க வேண்டிய ஐட்டங்கள், இன்க்ரீஸிங் கரண்ட் அசட், அசட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தட் இஸ் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம், பணம் வெளியில் போயிருக்கு. டிக்ரீஸிங் கரண்ட் லைபிலிட்டி, கடன் கொடுத்துருக்குறோம், கொடுத்த இடம் அடைச்சிருக்கிறோம், ஸோ கடன் பணம் வெளியில் போயிருக்கு, அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் லோன். அண்ட் தென் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், அசட்டை வாங்கியிருக்கோம், வாங்கும் போது அசட் உள்ளே வருது, பணம் வெளியில் போகுது. ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் அண்ட் டிபெஞ்சர், ஸோ இதேமாதிரி ஐட்டங்களில் பணம் வெளியில் போகுது. ஸோ இந்த ஐட்டம்லாம் லெஸ் ஐட்டம். ஸோ ஏற்கனவே உள்ளதுலேருந்து இந்த டோட்டல்லேருந்து ஐட்டில் கழிச்சா பாக்கி வர்றது க்ளோசிங் பேலன்ஸ். இந்த மெத்தேடுக்கு பேர் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தேட். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் மெத்தேட். பேலன்ஸ் ஷீட் மெத்தேடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸோட அசட் இன்க்ரீஸ் ஆகியிருந்ததுனால் அதை லெஸ் பண்ணணும், டெக்ரீஸ் ஆகிற அசட்டை ஆட் பண்ணணும், தட் இஸ் அசட்டு குறையும் போது ஆட் பண்ணணும், லைபிலிட்டி கூடும்போது இன்க்ரீஸிங் இன் லைபிலிட்டி அதை ஆட் பண்ணணும், லெஸ் பண்ண வேண்டியதில் டெக்ரீஸிங் லைபிலிட்டி, லைபிலிட்டி குறையும் பொழுது தட் இஸ் செட்டில்மெண்ட்னு அர்த்தம், ஸோ பணம் வெளியில் போகுது, அதை லெஸ் பண்ணணும். இன்க்ரீஸிங் அசட், அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அசட் வாங்கியிருக்கோம், பணம் விரயமாயிருக்கு, வெளியில் போயிருக்கு, ஸோ அதை லெஸ் பண்ணணும். ஸோ ஆட் ஐட்டம் லெஸ் ஐட்டம் சொல்லியிருக்கோம், இது ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் வர்றது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இன் திஸ் மெத்தேடு தி பேலன்ஸ் ஷீட் மெத்தேட். அண்ட் தென் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தேட்.
இந்த மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஷார்ட் டைம் பீரியடுக்காக விடுறது. இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸை எடுத்து டாப்பில் எழுதிக்கணும். அண்ட் தென் ஆட் ஐட்டம் என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இது நான் ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்குறேன். கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன வந்திருக்கோ அதுக்கு தகுந்த அளவு அந்த ஐட்டத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன், கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு 4 or 5 மந்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, கிரெடிட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு கேஷ் சேல்ஸ் இருந்தால் ஆட் ஐட்டத்தில் வரணும், கேஷ் சேல்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது வராது. சில சம்பளம் இருக்கும், சில சம்பளம் இருக்காது. ஸோ கேஷ் சேல்ஸ் அவைலபிள்னா அது இங்கே வரணும். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார். டெட்டார்ட்டேந்து ஏற்கனவே நம்ம கடனுக்கு விற்றுருப்போம், அது இப்போ என்ன ஆகுது, கிளைம் ஆகுது. ஸோ அது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார். டிவிடெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இதுமாரி வருமானங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணணும். பாரோயிங், நம்ம கடன் வாங்கியிருக்கணும், கடன் வாங்குறப்ப பணம் உள்ளே வருது. ஸோ அந்த ஐட்டம். அண்ட் தென் இஷ்யூ ஆஃப் ஷேர் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கார்பரேட் அக்கௌண்ட்டில் படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர் அண்ட் டிபெஞ்சரில் கேஷ் இன் ஆகுது. ஸோ அது ஆட் ஆகும். அதர்வைஸ் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்டை விற்கிறோம்னு வச்சிங்களேன், அதுக்கு ஜேர்னல் என்ன வரும், கேஷ் அக்கௌண்ட்டா டு அசட், வெளியில் போகுது, பணம் இன் ஆகுது. ஸோ அதுமாரி ஐட்டம். தீஸ் ஆர் தி ஆட் ஐட்டம். அண்ட் தென் லெஸ் ஐட்டம், என்னென்னால லெஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். கேஷ் பர்ச்சேஸ், ரொக்க கொள்முதல், பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கோம், ஸோ பணம் வெளியில் போகுது, அது மைனஸ். பேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டார், ஏற்கனவே நம்ம கடன் வாங்கின கிரெடிட்டாருக்கு செட்டில் பண்ணுறோம், ஸோ பேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டார் மைனஸ். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆர் எனி அதர் எக்ஸ்பென்சஸ், எந்த செலவு பண்ணாலும் நமக்கு என்ன, ஸோ அண்ட் ஸோ எக்ஸ்பென்டேச்சர் கொண்டார் டு கேஷ், பணம் அவுட் ஆகுது, வெளியில் போகுது, ஸோ அதனால செலவுகளை லெஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், அசட் வாங்குகிறோம், ஜேனல் என்னவாக இருக்கும், அசட் அக்கௌண்டா டு கேஷ், வெளியில் போகுது, ஸோ அதனால மைனஸ். பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், ஸோ எனி அதர் எக்ஸ்பென்டிச்சர், எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸோட ரிசீவ்டு ஆட் பண்ணினா என்ன வரும், டோட்டல் வரும். இந்த மைனஸ் செலவு செய்ய வேண்டிய எக்ஸ்பென்டிச்சர்லாம் லெஸ் பண்ணினீங்கன்னா, ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் மந்த். ஸோ திஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தேட். இப்போ நவ் சால்வ் தி ப்ராப்ளம், சம்மரைஸ்டு பிலோ ஆர் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஃபோர்காஸ்ட் ஆஃப் ஸ்டீராம் லிமிடெட் ஃபார் தி மந்த் மார்ச் டு ஆகஸ்ட் 2021. ஸ்டீராம் லிமிட்டோட வருமானங்கள் செலவுகளை பற்றி மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மந்த் கொடுத்துருக்காங்க. மந்த் எப்படி கொடுத்துருவாங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்குறாங்க, வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஃபார்மெட் பார்க்குறப்ப கேஷ் சேல்ஸ்னு இருந்தது, ஆனால் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸ் எல்லாமே கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க, ரொக்கத்துக்கே விற்கல. அப்போ இந்த சம்மை ஆன்சர் பண்ணும்போது நம்ம கேஷ் சேல்ஸுங்கிற வேடே வராது. அண்ட் தென் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் பார்க்குறப்ப ஆல் ஆஃப் கிரெடிட்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ கேஷ் பர்ச்சேஸே கிடையாது. அப்போ இந்த சம்மலையும் பேமெண்ட்டில் பார்க்குறப்ப கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதை எதை எப்படி எப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சம்மளை மந்த்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அண்ட் ஸோ ஐட்டம் சேல்ஸு, பர்ச்சேஸ், வேஜஸ், மேனுஃபேக்சரிங், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், செல்லு எக்ஸ்பென்சஸ், எல்லா மந்ததுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஒன், பீரியட் ஆஃப் கிரெடிட் அலௌட் பை சப்ளையர். பை சப்ளையர் அப்படின்னு சொன்னால், நமக்கு சப்ளை பண்ணுறவங்க யார், கொள்முதல் பண்ணியிருக்கிறோம்ல நம்ம, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மாதம் கிரெடிட் அலௌடு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் வாங்கினோம்னா அதை எப்போ கொடுத்தா போதும்னா, 2 மாதத்தள்ளி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கொடுத்தா போதும். ஸோ ஒவ்வொரு மாதம் வாங்கும் போதும் அதோட பேமெண்ட்டை நம்ம எப்போ கொடுக்குறோம்னா, ஆஃப்டர் 2 மந்த், 2 மாதத்துக்கு தள்ளி தான் கொடுக்கணும். அடுத்தது கஸ்டமர். கஸ்டமர் அப்படின்னு சொன்னோம்னா, கஸ்டமர்னு சொன்னால் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த சம்மில் கேஷ் சேல்ஸே கிடையாது, எல்லாமே என்ன சேல்ஸ் தான், கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ அந்த கிரெடிட் சேல்ஸ்னால் உடனே பணம் வரலை, 1 மந்த் கிரெடிட்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மந்த் கிரெடிட்னா, உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் விற்கிறோம்னா அது எப்போ வருது, பணம் வருதுன்னா பிப்ரவரியில் தான் நமக்கு வருது. ஓகேவா? ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது. அண்ட் தென் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லேக் இன் பேமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்.
manufacturing expenses வந்து half month that is 15 days அப்படிங்கறாங்க அப்படினா இதுக்கு நாம எப்படி ட்ரீட்மென்ட் பண்ணனும்னா இப்ப உதாரணத்துக்கு ஜனவரி மாசம் நடந்ததுனா அந்த மாசத்துல உள்ள பாதியும் 50% of the current month and previous month ஓட 50% இப்ப உதாரணத்துக்கு நமக்கு சம் எப்ப கொடுக்க சொல்லிருக்கோம்னா கீழே என்ன சொல்லிருக்காங்க மே மாசம் கொடுத்திருக்காங்க நம்ம சம் போட போறது மே ஜூன் ஜூலை இதுக்கு தான் சம் போட போறோம் லாஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மே ல இருந்து நீங்க சம் போடுங்க சோ இப்ப மே மாசம் சம் போடுறோம்னா manufacturing expenditure நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படி சொன்னா மே மாசத்துல உள்ள 50% உம் மே மாசத்துக்கு முன்னாடி மாசம் என்ன மாசம் ஏப்ரல் மாசத்துல உள்ள 50% எடுத்துக்கணும் எடுத்து நம்ம மேக்கு போடுவோம் அமேர் ஜூனுக்கு போறப்ப ஜூன்ல உள்ள 50% மேல உள்ள 50% அமேர் ஜூலைக்கு போடும்போது ஜூலைல உள்ள 50% ஜூனுக்கு உள்ள 50% எடுத்து போணும் ஓகேவா அண்ட் தென் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் ஆல் अदर எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கற ஆல் अदर எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்த சம்ல என்னென்ன செலவுலாம் கொடுத்திருக்கு அப்படினு சொன்னா சேல்ஸ் பர்சேஸ் விட்டுடுங்க பாக்கி செலவு அப்படினு பாக்கறப்ப வேजेस manufacturing எக்ஸ்பெண்டிச்சர் office expenses selling expenses இதெல்லாம் இருக்கு சோ இதல manufacturing expenditure half month னு ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டோம் அது போக நமக்கு என்னென்ன இருக்குனா wages office expenses selling expenses இந்த மூணையும் நம்ம 1 month credit 1 month creditனா நம்ம என்ன மாசம் மே மாசம் நம்ம போடுறோமா மே மாசம் செட்டில்மென்ட் கொடுத்துக்கறோம்னா அது என்ன மாசத்தோட செட்டில்மெண்டா இருக்கும் அப்படினா மேவுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசத்துல உள்ளதே மேல கொடுக்கணும் மேல உள்ளத ஜூன்ல கொடுக்கணும் ஜூன்ல உள்ளத ஜூலைல கொடுக்கணும் அப்படி பண்ணனும் ஆல் अदर எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் வேजेस ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் அடுத்த அட்ஜஸ்ட்மென்ட் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் ரூபீஸ் 8000 இஸ் பேயபிள் இன் மார்ச் அண்ட் ஜூன் அப்படி சொல்றாங்க மார்ச் மாசத்துலயும் ஜூன் மாசத்துலயும் 8000 ரூபாய் அட்வான்ஸ் டாக்ஸா கொடுக்கணும்ங்கறாங்க சோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஷோ அட் மார்ச் அண்ட் ஜூன் அப்படிங்கறாங்க மார்ச் மாசம் நம்ம சம் போட போறது இல்ல சோ அதனால மார்ச் விட்டுடுங்க ஜூன் நம்ம போடுறோம் ஜூன் மாசத்துக்கு நேரா 8000 பேமெண்ட் காலத்துல போடணும் அப்ப நமக்கு மே உலியும் ஜூலையிலயும் போட கூடாது அண்ட் தென் லாஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பிளான்ட் காஸ்டிங் ரூபீஸ் 16000 இஸ் டியூ ஃபார் டெலிவரி இன் ஜூலை 16000 ரூபாய்க்கு பிளான்ட் வாங்கிருக்கோம் அது ஜூலையில டெலிவரி ஆகுது 10% ஆன் டெலிவரி 10% டெலிவரி பண்றப்ப கொடுக்கறோம் அண்ட் தி பேலன்ஸ் ஆஃப்டர் தி 3 मंथ அது பாக்கி இருக்கிற 90% ஆஃப் தி 16000 ரிமைனிங் ஆஃப்டர் 3 मंथ கொடுக்கறோம் 3 மாசம் கழிச்சு கொடுக்கறோம் இப்ப 16000 ல 10% எப்படி பார்த்தா 1600 ஓடும் அது எந்த மாசம் கொடுக்கணும் அப்படினா ஜூலையில கொடுக்கணும் பாக்கி இருக்கிற அது 16000ல 1600 போன எவ்வளவு இருக்குதோ அந்த அமௌண்ட ஆஃப்டர் 3 मंथ னு சொல்றாங்க நம்ம ஜூலைக்கு பிறகு சம் போட போறது இல்ல அதனால டோன்ட் கன்சிடர் அத பத்தி நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் மோர் லைன் எனக்கு யூ ஆர் ரிக்வயர்ட் டு प्रिபெயர் எ கேஷ் பட்ஜெட் ஃபார் 3 मंथ ஸ்டார்டிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கனா அந்த மாசத்துல இருந்து போட்டா போதும் ஃபர்ஸ்ட் மேன்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம மே ஜூன் ஜூலை னு போடணும் ஓபனிங் பேலன்ஸ் 8000 வச்சு சமான்ஸ் ஓகேவா இப்போ நம்ம சம் ஆன்சர் பண்ணலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா கேஷ் பட்ஜெட்டுக்கு போகறப்ப மேல டைட்டில் எழுதிங்க ஸ்டீராம் லிமிடெட் கேஷ் பட்ஜெட் ஃபார் தி मंथ ஆஃப் எண்டிங் 31st ஜூலை மூணாவது மாசம் முடியறோம் ஜூலை மூணாவது மாசம் முடியறப்ப உள்ள ஸ்டீராமோட கேஷ் பட்ஜெட் அப்படி டைட்டில் போட்டுக்கிறீங்க காலம்னர் எப்படி ஓபன் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் பர்టిక్యులர் காலம் தென் நமக்கு என்னென்ன மாசத்துக்கு கணக்கெட்டிருக்காங்க மந்த் வந்து மே ஜூன் ஜூலை மூணு மாசத்துக்கு காலம் ஓபன் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஓபனிங் பேலன்ஸ் சம்ல கொடுத்திருக்காங்க எவ்வளவு ஓபனிங் பேலன்ஸ் 8000 அதை எடுத்து ஃபிட் பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா ரிசிப்ட்ல எது எதெல்லாம் வரும்னு நம்ம ஃபார்மட்ல ஏற்கனவே நம்ம பாத்துறோம் அந்த ரிசிப்ட்ல உள்ளதெல்லாம் பார்க்கணும் இந்த சம்ல வந்து கேஷ் சேல்ஸ் இல்ல அதனால கிரெடிட் சேல்ஸ் பண்ணிறது மட்டும் தான் இருக்கு கிரெடிட் சேல்ஸ் நம்ம பார்க்க போறோம் கிரெடிட் சேல்ஸ் அது எவ்வளவு அப்படின்னா இந்த சம்ல பாருங்க கிரெடிட் சேல்ஸ்னு எவ்வளவு சொல்லியிருக்கிறான் அப்படின்னா சேல்ஸ் வந்து இந்த மேல டாப்ல நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க பை சப்ளையர் 2 மந்த் கஸ்டமர் 1 மந்த்னு கொடுத்துருக்கேன் கஸ்டமர்னா நம்ம சேல்ஸ் பண்ணுது சேல்ஸ் எங்க இருக்குது ஃபர்ஸ்ட் காலம் சேல்ஸ் வந்து 1 மந்த் கிரெடிட்னு சொல்றான் 1 மந்த் கிரெடிட்னா இப்போ நம்ம என்ன மாசம் சம் போட போறோம் மே போட போறோம்
மே மாசத்துல பணம் வந்திருக்குன்னா அது எந்த மாசத்தோட பணமா இருக்கும்? ஏப்ரல்ல உள்ள பணமா இருக்கும். சோ அப்ப ஏப்ரலோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருங்க. ஏப்ரல்ல உள்ளது 62,000 மேல வந்திருக்கு. மேல உள்ள 64,000 ஜூன்ல வந்திருக்கு. ஜூன்ல உள்ள 58,000 ஜூலைல வருது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா ரிசிப்ட் காலத்துல டெட்டார் ப்ராக்கெட்ல நம்ம புரியறதுக்கு வேணா சேல்ஸ் அப்படினு எழுதிக்கங்க. அதல நம்ம என்ன பண்றோம் 62,000 64,000 58,000 போறோம். இது எப்படி வந்திருக்கு அப்படினு சொன்னோம்னா எப்படி வந்திருக்குது? அதாவது ஏப்ரல்ல உள்ளது மேல வந்திருக்கு, மேல உள்ளது ஜூன்ல வந்திருக்கு, ஜூன்ல உள்ளது ஜூலைல வந்திருக்கு. ஓகேவா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நோ மோர் ரிசிப்ட், வேற வெறும் இன்கம் எதுவும் வரல. சோ அதனால இந்த சம்ல வந்து ஓபனிங் பிளஸ் டெட்டார் மட்டும் தான் வருது. வேற இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு ஆர் எனி அதர் சோர்சஸ் ஆஃப் இன்ஃப்ளோ வேற எதுவும் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரிமைனிங் எல்லாமே பேமெண்ட் காலத்தில் தான் வருது. ஸோ அதனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், செலவினங்களுக்கு பார்க்குறோம். டோட்டல் போட்டுடலாம் நம்ம. டோட்டல் எவ்வளவு? ஓப்பனிங் 8,000, டெட்டார் தட் இஸ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் மூலிமா 62,000 வந்திருக்கு. டோட்டல் 70,000 போட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செலவினங்களை பார்க்க போகிறோம். செலவினங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் இது சம்மில் கிடையாது, கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஆல் பர்ச்சேஸ் ஆஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. பட் மேலே டாப்பில் நான் கொடுத்துருக்குறேன் 2 மந்த் கிரெடிட்னு சொல்லியிருக்கேன். 2 மந்த் கிரெடிட் மீன்ஸு எந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அடுத்த மாதத்துக்கும் அடுத்த மாதம் கொடுத்தா போதும். இப்போ நம்ம சம்மு போடுறது ஸ்டார்ட் பண்ணுறது என்ன மாதம்? மே மாதம் ஆரம்பிக்கிறோம். மே மாதம் ஆரம்பிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி 2 மாதம் என்ன மாதம்னா மார்ச் மாதம் வருது. அப்போ மார்ச் மாதத்தில் உள்ளதை மேலே போடணும், ஏப்ரலில் உள்ளதை ஜூனில் போடணும், மேலே உள்ளதை ஜூலையில் போடணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும்னா 36,000 பாருங்க, மார்ச்ல உள்ளது 36,000, அடுத்தது 38,000, அடுத்தது 33,000. புரியுதா? கிரெடிட்டார் அப்படின்னு போட்டு புரியணுங்கிறதுக்கான பிராக்கெட்ல பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்கேன். 2 மந்த் கிரெடிட்டுங்கிறதால 2 மந்த் கிரெடிட் அப்படிங்கிறது என்னது? 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேக் இன் பேமெண்ட் ஆஃப் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் ஹாஃப் மந்த்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை போக பாக்கி இருக்கிற எல்லா செலவுமே ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மந்த் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம ஆர்டராக பார்க்குறப்ப சேல்ஸ் பார்த்துட்டோம், பர்ச்சேஸ் பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்த செலவு நமக்கு என்ன இருக்குன்னா வேஜஸ் இருக்குது. வேஜஸ் 1 மந்த் ஆல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சரை தவிர வேஜஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மூணுமே 1 மந்த் தான். அப்போ 1 மந்த்னு அப்படி பார்க்குறப்ப நமக்கு இப்போ என்ன மாதம்? மே மாதம் சம்மு போடுறோம். அப்போ மேனா அதுக்கு முதல் மாதம் என்ன மாதம்னு பார்க்குறோம். என்னது? மேவுக்கு முன்னாடி ஏப்ரல். ஏப்ரலில் உள்ள வேஜஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 8,000, 10,000, 8,500. அப்போ நம்ம இது வேஜஸ் அப்படின்னு போட்டு 8,000, 10,000, 8,500 அதாவது ஒரு மாதம் முன்னாடியிலேருந்து அப்படியே எடுத்து எழுதிடுறோம். அப்படி போட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடுத்து வேஜஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் மந்த் மீன்ஸ் 15 டேஸ். அப்போ இந்த மாதத்தில் உள்ள பாதி, போன மாதத்தில் உள்ள பாதி. இந்த மாதங்கிறது எந்த மாதம்? மே மாதம். மே மாதத்தில் உள்ள மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னா 4,500. போன மாதம் ஏப்ரல் எவ்வளோதுன்னா 3,000. ஸோ 3,000ல் உள்ள பாதியும் மே மாதத்தில் உள்ள பாதியும் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 4,500ல் ஒரு பாதியும் 3,500ல் உள்ள பாதியும் கூட்டி அதில் பாதி பாதி சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,750 அப்படின்னு வரும். 3,750. அதே மாதிரி ஜூனுக்கு பார்க்குறப்ப ஜூனில் உள்ள பாதியும், ஜூனுக்கு முன்னாடி என்ன மாதம் மேலே உள்ள பாதியையும் 50% 50% இட்ட ஆட் பண்ணினா 4,000 வருது. அதே மாதிரி ஜூலையில் உள்ள 50%, ஜூலைக்கு முன்னாடிக்கு ஜூனில் உள்ள 50% ஆட் பண்ணினா 3,750. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்டிச்சர் எப்படி போட்டிருக்கோம்னா அந்தந்த மாதத்தில் உள்ள பாதியும் இதுக்கு முன்னாடி உள்ள மாதத்தில் உள்ள பாதியும். ஓகேவா? தென் அடுத்தது 1 மந்த் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மந்த் கிரெடிட் மீன்ஸ் என்னது? இந்த மாதம் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதம் நம்ம என்ன மாதம்? மே மாதம்.
மே மாதம் கொடுக்கறது எந்த மாதத்துக்குள்ள தான் இருக்கும், ஏப்ரலுக்குள்ள தான் இருக்கும். ஏப்ரலுக்குள்ள இது எவ்வளவு அப்படின்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 1500, 2500, 2000. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது மே ஏப்ரலில் உள்ளதை மேலே போடுறோம், மேலே உள்ளதை ஜூனில் போடுறோம், ஜூனில் உள்ளதை ஜூலையில் போடுறோம். ஓகேவா? அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அதுவும் சேம் டீட்டோ தான். மே மாதத்துக்கு உள்ளது ஏப்ரலில் உள்ளதை மேலே போடுறோம், மேலே உள்ளதை ஜூனில் போடுறோம், ஜூனில் உள்ளதை ஜூலையில் போடுறோம். அப்படி பார்க்குறப்ப 5000, 4500, 3500. ஓகேவா? செல்லிங் எக்ஸ்பென்டிச்சர் எப்படி போடுறோன்னா, மேக்கு போடும்போது ஏப்ரலில் உள்ளதை மேலே போடுறோம், மேலே உள்ளதை ஜூனில் போடுறோம், ஜூனில் உள்ளதை ஜூலையில் போடுறோம். தட் இஸ் 1 month கிரெடிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அட்வான்ஸ் டேக்ஸ் ₹8000 இஸ் பேயபிள் இன் மார்ச் அண்டு ஜூன் அப்படின்னு சொல்கிறோம். மார்ச் அண்டு ஜூன் அப்படின்னா நம்ம மார்ச் மாதத்தை சம் ஆன்சர் பண்ண போகிறது இல்லை, அதனால் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் மே ஜூன் ஜூலை பார்க்குறோம், இதில் ஜூன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேமெண்ட் காலத்தில் ஜூன் மாதத்துக்கு மட்டும் 8000 ஃபிட் பண்ணணும். ஸோ மேயும் ஜூலியும் டேஷ் போட்டுட்டு ஜூனுக்கு மட்டும் 8000. அண்ட் தென் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், பிளான்ட் காஸ்டிங் ₹16000, 16000 10000 பேயபிள் அட்டு ஜூலை, ஜூலையில் கொடுக்கும். ஸோ ஜூலையில் 10% பார்த்தீங்கன்னா 16000 × 10/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1600 வரும். அதை என்ன பண்ணணும்னா, எந்த மாதத்தில் ஜூலைக்கு நேராக 1600 போட்டுடணும். ஸோ மேக்கும் ஜூனுக்கும் டேஷ் போட்டுடணும். தட்ஸ் ஆல். எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், 1 month ஒவ்வொரு மந்தமாக டோட்டல் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், மே மாதத்தோட டோட்டல் அதாவது ரிசீப்ட் டோட்டல் பார்த்தாச்சு, 70000 வருது. பேமெண்ட் டோட்டல் பாருங்கள், பேமெண்ட் டோட்டல் எவ்வளோனா 54250 வருது. இப்போ மேவை பொறுத்த வரைக்கும் ஏன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறேன், அதாவது ரிசிப்டோட டோட்டல், பிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்குறேன் பேமெண்ட் டோட்டல். ஸோ ஏ மைனஸ் பி தட் இஸ் ரிசிப்ட்லேருந்து பேமெண்ட்டை லெஸ் பண்ணால் க்ளோசிங் எவ்வளோ வருதுன்னா 15750 க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மே. இதை என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னால், இந்த க்ளோசிங் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் மந்த் தட் இஸ் ஜூன் மந்த். ஜூன் மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை தூக்கி எடுத்து எழுதிடுறோம். மே மாதத்தோட க்ளோசிங் 15750, எங்கே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓப்பனிங் பேலன்ஸாக ஜூனுக்கு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி டெட்டார் இருக்குங்க, டெட்டார் இருக்க அந்த டெட்டாரையும் ஓப்பனிங் கூட்டினீங்கன்னா 79750 வருது. பேமெண்ட் காலம் ஆல்ரெடி 67000 வருது, 67000. 79750 - 67000 = 12750. 12750ங்கிறது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஜூன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜூலை, ஜூலை மாதத்துக்கு கொண்டு போயிடும். ஜூலை மாதத்தோட ஓப்பனிங்கை 12750 ஃபிட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி டெட்டார் இருக்குது, அதையும் ஆட் பண்ணால் 70770 வருது. பேமெண்ட் வந்து 52350. ஸோ ரிசிப்ட்லேருந்து ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா 18400. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 31st July 2021 எஸ்டிமேட்டட் ருபீஸ் 18400. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் இருக்குது. இப்போ இந்த கேஷ் பட்ஜெட் எப்படி பார்க்குறதுங்கிறது ஒரு கிளியராக சொல்லியிருக்கிறேன். இது வந்து இந்த கேஷ் பட்ஜெட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிகாம் ரெகுலர் காமர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு எம்காம் அட்வான்ஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்டு எம்சிஏ அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ.